எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பானங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். உடல் பருமனால் நிறைய பேர் அவதப்பட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உடல் எடை ஏற்றுறதுக்கு என்ன வழி இருக்குக்கா, ஸோ நான் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கேன், ரொம்ப ஈஸியாக வெயிட் ஏற்றுறதுக்கு எதனா ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஸோ இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலை, ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நமக்கு ரொம்ப எளிமையாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நமக்கு அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வெயிட் கெயின் ட்ரிங்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. நான் பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை எடுக்கல, பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் வறுத்து வேர்க்கடலையாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். இல்லைனா இதை வந்து நான் செய்கிற முறையை பார்த்துட்டு இது மாதிரியும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இப்போது இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஓல் நைட் நல்லா ஊறணும். ஒரு ரெண்டு பேர் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மூணு நாலு பேருக்கு இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறீங்கன்னா இதை விட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை ஓல் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இப்போது ஒரு மூடி போட்டுட்டு இதை நான் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டோங்க. நைட்டே இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழுந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். இதை நீங்கள் காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பில் நிறைய சத்துக்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கலோரிகள் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வெயிட்டை ஈஸியாக ஏற்றக்கூடிய ஒரு சத்து இந்த முந்திரி பருப்பில் இருக்குங்க. இப்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஓல் நைட் அப்படியே விட்டுடலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேர்க்கடலையை ஊற வைக்கும் போது முந்திரி பருப்பையும் சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. வேர்க்கடலையை காலையில் எழுந்ததுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை முடித்ததுக்கப்புறமா தான் இந்த வேர்க்கடலையை நீங்கள் ஊற வைக்கணும். ஸோ அது எப்போன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோட எண்டில் சொல்கிறேங்க. ஒரு எட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலையை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். ஸோ வடித்ததுக்கப்புறமா தான் இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம பண்ணும்போது தான் இதோட சுவை ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்கை நம்ம எடுத்துக்கிறதுனால ஈஸியாக நம்மளோட வெயிட்டை ஏற்றி கொடுக்கும். இப்போது இந்த வேர்க்கடலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சுங்க. இப்போது ஒரு காட்டன் துணி இல்லைனா எதனா ஒரு கர்சிஃப் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் இந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடல் எடுத்தாலே ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ட்ரிங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்து எடுத்துக்கணும். இப்போது இதை வந்து நல்லா ஒரு இடத்துல தொங்க விட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நான் இதை வந்து தொங்க விட்டுருக்கேன். இது வந்து ஒரு நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கணும். அதாவது இந்த வேர்க்கடலை முளைக்கட்டி எடுக்கணும். நம்ம நார்மலாக எல்லா பயிரையும் முளைக்கட்டும் போது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முளைக்கட்டி எடுத்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலையை முளைக்கட்டும் போது ஒரு நாள் வரைக்கும் அப்படியே முளைக்கட்டணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வந்து முளைக்கட்டாமையே தான் இருக்கும். அதனால் ரொம்ப டைம் எடுக்கும்ன்றதுனால நம்ம ஒரு நாள் வரைக்குமே இதை முளைக்கட்டி எடுக்கணும். இது மாதிரி ஒரு கச்சிஃபில் கட்டி நம்ம எங்கேனா தொங்க விட்டுட்டோம்னா இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்ததுன்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது இது முளைக்கட்டி இருக்கும். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. இதில் மேலே வந்து ஒரு காட்டன் துணி இல்லைனா கர்ச்சிஃப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்லங்க வேர்க்கடலை, அதையும் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு அப்படியே இதை நீங்கள் மூடி வச்சுருங்க. இது வந்து ஓல் நைட் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அடுத்த நாள் இது வந்து முளைக்கட்டி இருக்கும். இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அது ஆகும், டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் ரெடி பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலையை வாங்கி வறுத்துட்டு அடுத்ததாக இது கூட சேர்க்குற பொருள் எல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கலாம். பட் வந்து இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வேர்க்கடலையும் வந்து முளைக்கட்டி இல்லைங்க. ஒரு சில வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா முளைக்கவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பத்து வேர்க்கடலையும் என்னமோ தான் வந்து முளைக்கட்டி இருக்குது.
ஸோ இதுவே போதும், ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 100 கிராம் வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து 24 கிராம் இருக்குது, கொழுப்பு சத்து 46 கிராம் இருக்குங்க, கார்போஹைட்ரேட் 16 கிராம் இருக்குது, நார்ச்சத்து 9 கிராம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், நியாசின் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். அதனால் தினமுமே வேர்க்கடலையை நம்ம எடுத்துக்கிறதுனால ஈஸியாக நம்மளோட வெயிட்டை ஏற்றி கொடுக்கும். வேர்க்கடலையை நல்லா முளைக்கட்டி எடுத்தாச்சுங்க. இந்த முந்திரி பருப்பை ஊற வைக்கும் போது ஒரு ப்ராசஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த முந்திரி பருப்பை வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் ஊற வைங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த வேர்க்கடலை நம்ம முளைக்கட்டி எடுக்கிறதுனால ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த முந்திரி பருப்பை ஊற வைங்க. ஸோ உங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முளைக்கட்டின வேர்க்கடலையே இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம்லங்க முந்திரி பருப்பு. இந்த தண்ணியோடையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். அரைக்கும் போது இந்த முந்திரி பருப்பு தண்ணியை சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பானத்துக்கு தேவையான சுவைக்காக நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஏலக்காய் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏலக்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. நம்ம நிறைய வெயிட் கெயின் ட்ரிங்க் பார்த்துருப்போம், பட் ஆனால் இந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான சுவைக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்க்கறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒயிட் சுகர் வெறும் சுவைக்காக மட்டும்தான், அதில் நமக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாதுங்க. இப்போது பால் வந்து 1 கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா திக்காக காய வச்சு ஆற வச்ச பால், அதாவது மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால் தான் நான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் இப்போது ரெடி ஆயிடுச்சிங்க. இது சுவைக்காக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து வெல்லம் இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் ட்ரிங்க் பார்த்துருப்போங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. சப்போஸ் காலையில் எடுக்க டைம் இல்லைனா ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock எடுத்துக்கோங்க. நைட் டைம் வந்து எடுத்துக்காதீங்க. நைட் டைம் சில பேருக்கு வேர்க்கடலை சாப்பிட்டா வந்து செரிமானம் ஆகலன்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு வந்து ஓகே செட் ஆகிடும், சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் வேர்க்கடலையே நைட் டைம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. நைட்டு வந்து நட்ஸு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்காக எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 hour கழித்து இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இதில் நிறைய கேலரிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சூப்பராக சூட் ஆகும். இந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாங்க. மார்னிங் எடுத்துக்கலாம் இல்லைனா ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock எடுத்துக்கலாம். இந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.